ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சோமவாரம், ஆடி மாத மாத சிவராத்திரி தினம். இந்த நாள்ல சிவ வழிபாடு செய்வதும் சிவ தரிசனம் செய்வதும் நமக்ஷிவாய மந்திரம் சொல்லி ஜபிப்பதும் மகத்தான பலன்களை தரும். மற்றும் இந்த ஆடி மாதத்தில் ஞான சக்தியான வடிவுடையம்மனை தரிசிக்க நமது வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றுவாள் அன்னை. அதனால் நாம் இந்த நன்னாளில் திருவொற்றியூர் வடிவுடையம்மன் திரிபுரசுந்தரி சமேத ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜரை தரிசிக்கலாம். சென்னை மாநகரின் வடகோடி எல்லையில் அருளாட்சி செய்கிறார்கள் வடிவுடையம்மனும் தியாகராஜரும். அவர்களின் அருளால் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் பலர். அவற்றில் ஒருவர் வள்ளலார் எனும் ராமலிங்க அடிகளார். இவர் அன்னையின் தரிசனம் பெற்று அவளது திருக்கரங்களாலேயே உணவு ஊட்டப்பட்ட பாக்கியம் பெற்றவர். இவர் வடிவுடையம்மனை போற்றி இயற்றியது வடிவுடை மாணிக்க மாலை. இது 100 பாடல்கள் கொண்ட ஒரு பாமாலை. இந்த ஆடி மாத சிறப்பாக அதிலிருந்து எண்ணிய எண்ணங்களெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பாடலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். மற்றும் இங்கு 27 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி சன்னிதியில லிங்கங்கள் அமைந்திருக்கு. அதையும் நாம் இந்த விசேஷமான சோமவாரமும் மாத சிவராத்திரியும் இணைந்த இந்த தினத்துல தரிசிக்கலாம். 27 நட்சத்திரக்காரர்களும் பலன் பெறும் விதமாக ஸ்ரீ ஆதிசங்கரர் இயற்றிய தோஷங்களை போக்கி சகல பாக்கியங்களையும் அளிக்கக்கூடிய ஸ்ரீ சிவ பஞ்சாட்சர நட்சத்திர மாலா ஸ்தோத்திரமும் நாம இந்த பதிவுல பார்க்கலாம். முதல்ல கொஞ்சம் தலபுராணம் தெரிஞ்சுக்கலாம். பிரம்மதேவர் பிரளயம் வேண்டாம் நினைத்து சிவபெருமான்ட்ட தன்னுடைய கோரிக்கையை வைத்து யாகம் செய்கிறார். அந்த யாகத்துடைய பலனால சிவபெருமான் தோன்றி பிரளயத்தை நிகழ்த்தாமல் தடுக்கிறார். அதனால இந்த தலம் பிரளயத்தை ஒற்ற செய்தல், அதானோ விலகச் செய்தல்ன்ற பொருள்ல திருவொற்றியூர் அப்படின்னு அழைக்கப்படுறது. பிரம்மாவுடைய விருப்பத்திற்கேற்ப பூமியில சுயம்புவாக தோன்றியதால இங்குள்ள இறைவனுடைய பெயர் ஆதிபுரீஸ்வரர் என்பது. இவர் சுயம்பு புற்றலிங்கமாக கிழக்கு நோக்கி காட்சி தரார். நாம பொதுவாக சிவன் கோயில்கள்ல ஆவுடையார் மேல வழக்கமாக லிங்க திருமேனி தான் பார்த்திருப்போம். ஆனா அதற்கு பதிலாக இங்கு படம் எடுத்த நாக வடிவுல இறைவன் காட்சி தருவது ஒரு அபூர்வ கோலம். வருடத்துல கார்த்திகை பௌர்ணமி தொடங்கி 3 நாட்கள் இந்த கவச்சம் நீக்கப்பட்டு நிஜலிங்க தரிசனம் தருவது கண்கொள்ளா காட்சி. நாம் இன்று சென்றாலும் இதை தரிசிக்கலாம். இந்த 3 நாளும் புனுகுச்சட்டம், ஜவ்வாது, சாம்பிராணி போன்ற தைலம்லாம் சார்த்தப்படுறது விசேஷமான ஒன்று. இவர் கவச்சம் சார்த்தப்பட்டு நாகம் வடிவுல காட்சி தரார்னு பார்த்தோம் இல்லையா. அது எதனால அப்படின்னா, தன்னை வழிபட்ட வாசுகி பாம்பை தனக்கு ஐக்கியப்படுத்தினதுனால இந்த தல இறைவன் இப்படி காட்சி அளிக்கிறதா சொல்லப்படுறது. அதனாலதான் இந்த தல இறைவன் படம் பக்கநாதர் புற்றிடம் கொண்டார் எழுத்தறியும் பெருமான் பலவாற அழைக்கப்படுறார். இந்த பகுதியில ஒரு காலத்துல பஞ்சம் ஏற்பட்டது. சோழ மன்னன் எல்லா கோவில்களின் படித்தரத்தையும் குறைத்து கட்டளை ஓலை அனுப்புறான். அந்த ஓலையை இந்த தல இறைவனே திருத்தி ஒற்றியூர் நீங்களாக கொள்க அப்படின்னு தன் கைப்பட எழுதுறார். அதனால இந்த தல இறைவனுக்கு எழுத்தறியும் பெருமான் அப்படின்ற பெயர் வந்ததா சொல்லப்படுறது. அதனால இந்த ஊருக்கு திருவொற்றியூர்ன்ற பெயர் வந்ததுன்னு புராணம் சொல்றது. நாம இப்ப கோவில தரிசிக்கலாம். நாம இப்ப பாக்குறது தியாகராஜர் சன்னதி. அடுத்தது உள்ள வந்தாச்சு, 63 தரிசிக்கிறோம். அதை தவிர லிங்கங்கள், தட்சிணாமூர்த்தி சன்னதி எல்லாம் சுற்றி வர இருக்கு. இங்க ஆதிசங்கரரும் இருக்கார் பாருங்க, எல்லாரும் தரிசிச்சுக்கோங்க. அடுத்தது நட்சத்திர லிங்கங்கள் தரிசிக்க இந்த நுழைவு வழியாலதான் உள்ள போகணும். இப்போ நாம உள்ள போய் 27 நட்சத்திரத்துக்கு உண்டான எல்லா சிவலிங்கங்களையும் தரிசிக்கலாம். எல்லாரும் கோவிலுக்கு போனா அவசர அவசரமா பல சன்னதிகளை பார்க்கறது இல்ல, நேரம் இல்லையா தெரியல, சில அது பூட்டி இருக்கலாம். சரி, நாம இப்போ எல்லா லிங்கங்களையும் தரிசிக்கலாம். நீங்க இன்றைய சோமவாரம் இணைந்த மாத சிவராத்திரி தினத்துல உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி வேண்டிக்கோங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் லிங்கம் இருக்கு பாருங்க, நேர்ல போனா கூட இப்படி தரிசிக்க முடியாது. ஆயில்யம், மகம், பூரம் பெயர் போட்டிருக்கு பார்க்கலாம். நீங்க இந்த கோவில்ல ஒரே இடத்துல அனைத்து நட்சத்திரக்காரர்களும் தரிசிச்சு பயன் பெறலாம், பலன் பெறலாம். அனைத்து நட்சத்திரக்காரர்களும் தரிசிக்க வேண்டிய ஒரு கோவில். அவாவா நட்சத்திரத்துக்கு உண்டான சிவலிங்கம் பார்த்து பிரார்த்தனை செய்துக்கலாம். ஒரே இடத்துல அனைத்து நட்சத்திர லிங்க தரிசனம் செய்ய முடியறதுனால இது நட்சத்திர பரிகார கோயில்னு கூட சொல்லலாம். இந்த பதிவின் முடிவுல நம்ம ஆதிசங்கரர் ஏற்றிய நட்சத்திர மாலா ஸ்தோத்திரம் பார்க்கலாம். நீங்க லிங்கங்களை பொறுமையா தரிசனம் பண்ணுங்க. நம சிவாய 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 நம சிவாய
நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நல்ல தரிசனமாச்சா. அடுத்தது நாம பாக்கிறது அண்ணாமலையார் சன்னதி. பக்கத்திலேயே ஆகாசலிங்கர் சன்னதியும் இருக்கு. அதற்கு அடுத்தது இருக்கிறது ஜம்புலிங்கேஸ்வரர் சன்னதி. இங்கிருந்து கோபுர தரிசனம் பண்ணலாம். கோபுர தரிசனம் கோட்டி புண்ணியம் பார்த்தாச்சா. அடுத்தது இது ஸ்தலவிருஷம். இந்த திருத்தலத்துல மகிழை சேவை என்ற திருவிளையாடல் நிகழ்வு ரொம்ப விசேஷமானது, சிறப்பு வாய்ந்தது. கைலாயத்துல சிவபெருமானுக்கு அணுக்க தொண்டரா இருந்தவர் ஆளாள சுந்தரர். சுந்தரர் சங்கிலி நாச்சியாரோட திருமணம் செய்த தலம் இது. அவர்களோட திருமணத்திற்கு சாட்சியாக விளங்கிய மரமும் இது. மர வடிவுல சிவபெருமானே சாட்சியாக இருந்து திருமணத்தை நடத்தி வைத்தார். இன்றும் பசுமையாக காட்சி தருது இந்த மரம். இதனுடைய பின்புறம் இவர்கள் இருவரோட திருமணத்திற்கு சாட்சியாக நின்ற சிவபெருமானின் திருவடிகள் அந்த தனி சன்னதியில அமைந்துள்ளது. விசேஷமானது இது. ஆடி மாசம்ன்றதுனால நாகரை தரிசிக்கிறது ரொம்ப விசேஷமானது. அதனால எல்லாரும் நாகர விசேஷமா தரிசனம் பண்ணிக்கோங்கோ. அடுத்தது இது காளத்தீஸ்வரர் சன்னதி. அதற்கு அடுத்தது இது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதி. தரிசனமாச்சா. இப்போதான் நாம திருவொற்றீஸ்வரர் சன்னதியை பார்க்க போறோம். இதுதான் திருவொற்றீஸ்வரர் சன்னதி. பட்டினத்தார் பலமுறை வந்ததும் அவர் முக்தி அடைந்ததும் இந்த திருத்தலத்துல தான். அடுத்தது இது நந்தவனேஸ்வரர் சன்னதி. நந்தவனத்துல இருக்கு பாருங்க, அதனால இது நந்தவனேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறது. உள்ள போய் தரிசிக்கலாம். என்ன நந்தவனேஸ்வரர் சோமவார தினத்துல தரிசனமாச்சா. இது வட்டப்பாறையம்மன் சன்னதி. காளியின் வடிவா வட்டப்பாறையம்மன் காட்சி தரா அப்படின்னு சொல்லப்பட்டது. திருவொற்றீஸ்வரர் சன்னதிக்கு பக்கத்துல இருக்குது. கம்பர் பகல்ல வால்மீகி ராமாயணத்தை கேட்டு இரவு பொழுதுல எழுதினார்ன்றது வரலாறு. அப்படி ராத்திரி பொழுதுல எழுதுற போது இங்க உள்ள இந்த வட்டப்பாறையம்மனை பார்த்து ஒற்றியூர் காக்க உரைகின்ற காளியே நந்தாது எழுதுதற்கு நள்ளிரவில் பிந்தாமல் பந்தம் பிடி என்று வேண்டி கேட்டுக்கொண்டாராம். அவ்வாறே காளி அன்னையும் பந்தம் பிடித்து கம்பரை ராமாயணம் எழுத உதவினார் அப்படின்னு சொல்லப்படுறது. கோவில் இந்த இடத்துல இருந்து சுத்தி பாருங்க, எவ்வளவு பிரம்மாண்ட கோவிலா இருக்கு. இது கோவில் திருக்குளம், பிரம்ம தீர்த்தம்னு பேரு. இது ஆடி மாசம் இல்லையா, புத்துக்கு பால் விடுறது, நாகர தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷமானது. இதுக்கு பக்கத்திலேயே நாகர் சிலைகள்லாம் இருக்கு பாருங்க. நாகருக்கு மஞ்சள் அரைச்சு பூசுறாவா, மஞ்சள் குங்குமம் வச்சு கும்பிடுறா, ரொம்ப விசேஷ பலன் தரக்கூடியது. பல குடும்பங்கள்ல இந்த ஆடி மாசம் புத்துக்கு பால் தெளிக்கிறது வழக்கம் உண்டு. நாகர் வழிபாடும் உண்டு. இதனால தோஷங்கள் நீங்கும். நாமளும் இந்த மாசத்துல இந்த நன்னாள்ல தரிசனம் பண்ணி வேண்டிக்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கலாம். இது குளம், பிரம்ம தீர்த்தம்னு பார்த்தோம். அதற்கு அடுத்து நவகிரக சன்னதி. அது தவிர சைட்லயே சனீஸ்வரர் சன்னதி தனியா இருக்கு. நவகிரகத்தை சுத்தரா பாருங்க. இது கோவில் கோபுர வாசல், துவஜஸ்தம்பம் இருக்கு. இப்போதான் நம்ம வடிவுடையம்மனைய தரிசனம் பண்ண போறோம். பாருங்க, அங்க யாரோ குழந்தைகளுக்கு தேங்காய் வச்சு சுத்தரா, பக்கத்திலே துலாபாரமும் அமைஞ்சிருக்கு. நாம இப்போ வடிவுடையம்மனை தரிசிக்கலாம். அம்பாள் வடிவுடையம்மன் இங்க ஞான சக்தியாக விளங்குகிறாள். மூன்று அம்மன் இருக்கா பாருங்கோ, பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்கோ. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. பௌர்ணமி தோறும் காலம்பர இச்சாசக்தியான மேலூர் திருவுடையம்மனையும் நண்பகல்ல ஞான சக்தியான இந்த திருவொற்றியூர் வடிவுடையம்மனையும் மாலையில் கிரியாசக்தியான திருமுல்லைவாயில் கொடியுடையம்மனையும் வணங்குவது வாழ்வில் திருப்பம் தரக்கூடியது, பல்வேறு நன்மைகளையும் அருளும் என்பது ஐதீகம். இம்மூன்று திருவுருவங்களையும் ஒரே சிற்பிதான் வடிவமைத்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. திருவொற்றியூர் வடிவுடையம்மன் தெரியாதவர்களே இருக்க மாட்டார்கள். அன்னை மிகவும் சக்தி வாய்ந்தவள். தீபாரதனை காமிக்கிறா, தரிசனம் பண்ணிக்கோங்கோ. இப்போ நாம வள்ளலார் இயற்றிய வடிவுடை மாணிக்க மாலையிலிருந்து எண்ணிய காரியங்கள் நிறைவேற்றும் ஒரு சக்தி வாய்ந்த ஸ்லோகம் பார்க்கலாம். 64வது பாடல். எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் பலிக்க எனக்குன் அருள் பண்ணிய உள்ளம் கொள் உள்ளும் புறம்பும் பரிமளிக்கும் புண்
மண்ணிய மல்லிகை போதே எழில் ஒற்றி பூரணர்பால் மண்ணிய பச்சைமணியே வடிவுடை மாணிக்கமே. வள்ளலார் எழுதிய இந்த பாடலை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதை பாராயணம் செய்ய எண்ணிய காரியமெல்லாம் நிறைவேறும் என்பது நிச்சயம். இப்போ நாம கோவில் தரிசனம் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த கோவில் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இது கலியநாயனாரின் அவதார தலம். பிரம்மா விஷ்ணு வாசுகேந்திர நாகம் ஐயடிகள் காடவர்கோன் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் சங்கிலீனாச்சியார் கலியநாயனார் ஆதிசங்கரர் பட்டினத்தார் கம்பர் கவிகாலமேகம் இரட்டைப்புலவர்கள் அருணகிரிநாதர் ஒற்றி ஞானப்பிரகாசர் தியாகராஜ சுவாமிகள் முத்துசுவாமி தீட்சிதர் வீணை குப்பையர் வள்ளலார் மறைமலை அடிகள் சிதம்பர முனிவர் இன்னும் பல பேர் சொல்லிட்டே போலாம். திருவொற்றியூரான் அடிமை கபாலி சாஸ்திரிகள்னு பல பேரும் வணங்கிய பேரு பெற்ற தலம் இது. இவ்வளவு பெரியோர்கள் வணங்கி பேரு பெற்ற இந்த திருத்தலத்தை நாம இந்த சோமவார தினத்தில் தரிசிச்சிருக்கோம். நிச்சயம் அந்த ஈசனர்களால எல்லார் வாழ்விலும் நல்லதே நடக்கும் என்பது நிச்சயம். அனைவரும் வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த திருத்தலத்தை தரிசித்து வடியுடையம்மன் சமேத ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜரின் அருளை பெறுவோம். நாம இப்போ சோமவார சிவராத்திரி தினத்துல 27 லிங்கங்களை தரிசனம் பண்ணோம். அதற்குண்டான ஆதிசங்கரர் இயற்றிய சிவ பஞ்சாட்சர நட்சத்திர மாலா ஸ்தோத்திரம் பார்க்கலாம். அனைத்து தோஷங்களையும் நீக்கி சர்வ மங்களங்களையும் தரக்கூடியது. ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். இந்த ஸ்தோத்திரத்துல மொத்தம் 27 சரணங்கள், அதாவது 27 ஸ்லோகங்கள் இருக்கு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உண்டான ஸ்லோகம். இந்த ஸ்தோத்திரத்துல ஒவ்வொரு வரியும் நமக் சிவாயன் சொல்லி முடிவடையிறது. நமக் சிவாய என்னும் 5 எழுத்துக்கள் கொண்ட மந்திரம் பஞ்சாட்சரி மந்திரம்னு அழைக்கப்படுறது. இது மந்திரத்திலேயே மகா மந்திரமா சொல்லப்படுறது. ஆதிசங்கரர் நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை கொண்டு 27 ஸ்லோகங்கள்ல சிவபெருமானின் பெருமையை விளக்கி சொல்லும் இந்த ஸ்லோகத்தோட 4 அடிகளிலும் நமக் சிவாயன் சொல்லி சொல்றதுனால 108 முறை இந்த மகா மந்திரத்தை உச்சரிக்க கூடிய பாக்கியமும் புண்ணியமும் கிடைக்கும் வகையிலேயே இந்த ஸ்தோத்திரம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த அற்புதமான நாள்ல இந்த ஸ்தோத்திரம் சொல்ல நமக்கு பல ஜென்ம பாபங்கள் நீங்கும். இந்த ஸ்தோத்திரத்தை முழுவதுமே பாராயணம் செய்யலாம். இயலாதவர்கள் அவரவர் நட்சத்திரத்திற்கு கீழே உள்ள ஸ்லோகத்தை அவரவர் தினம் பாராயணம் செய்து வர சகல காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ ஆதிசங்கர விரச்சித ஸ்ரீ சிவ பஞ்சாட்சர நட்சத்திர மாலா ஸ்தோத்திரம். ஓம் நம சிவாய 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 ஸ்ரீமதாத்மனே குணைக சிந்தவே நம சிவாய தாமலேஷ தூத கோக பந்தவே நம சிவாய நாம சேஷிதான மத்பவாந்தவே நம சிவாய பாமரேதர பிரதான பந்தவே நம சிவாய காலபீத விப்ரபால பாலதே நம சிவாய ஷூலபின்ன துஷ்ட தக்ஷ பாலதே நம சிவாய மூல காரணாய கால காலதே நம சிவாய பாலயாதுநாதயாள பாலதே நம சிவாய இஷ்ட வஸ்து முக்கியதான கேத்தவே நம சிவாய துஷ்ட தைத்திய வம்ச தூம கேத்தவே நம சிவாய சிருஷ்டி ரக்ஷணாய தர்ம சேத்தவே நம சிவாய அஷ்டமூர்த்தயே வ்ருஷேந்திர கேத்தவே நம சிவாய ஆபதத்ரிபேதடங்கஹஸ்ததே நம சிவாய பாபஹாரி திவ்ய சிந்து மஸ்ததே நம சிவாய பாபதாரி நேல சன்னமஸ்ததே நம சிவாய சாபதோஷ கண்டன பிரசஸ்ததே நம சிவாய வ்யோமகேஷ திவ்ய பவ்ய ரூபதே நம சிவாய ஹேமமேதினி தரேந்திர சாபதே நம சிவாய நாம மாத்ர தக்த சர்வ பாபதே நம சிவாய காமனைக தான ஹ்ருத்துராபதே நம சிவாய பிரம்மமஸ்த காவலி நிபத்ததே நம சிவாய ஜிஹ்மகேந்திர குண்டல
பிரசித்தே நம சிவாய பிரம்மணே பிரணீத வேத பத்ததே நம சிவாய ஜிம்ஹகால தேக தத்த பத்ததே நம சிவாய காமநாசனாய சுத்த கர்மணே நம சிவாய சாமகான ஜாயமான சர்மணே நம சிவாய ஹேமகாந்தி சாக சக்ய வர்மணே நம சிவாய சாமஜாசுராங்க லப்த சர்மணே நம சிவாய ஜன்ம மிருத்யு கோர துக்க ஹாரிணே நம சிவாய சின்மயைக ரூப தேக தாரிணே நம சிவாய மன்மனோரதாவ பூர்த்திகாரிணே நம சிவாய சன்மனோகதாய காம வைரிணே நம சிவாய யக்ஷராஜ பந்த வேதயாளவே நம சிவாய தக்ஷபாணி சோபிகாஞ்சனாளவே நம சிவாய பக்ஷிராஜ வாக ஹிருச்சயாளவே நம சிவாய அக்ஷிபால வேத பூத தாளவே நம சிவாய தக்ஷஹஸ்த நிஷ்ட ஜாத வேதசே நம சிவாய அக்ஷராத்மனே நமத்விடௌஜசே நம சிவாய தீக்ஷித பிரகாஷிதாத்ம தேஜசே நம சிவாய உக்ஷராஜ வாகதே சதாங்கதே நம சிவாய ராஜதாச்சலேந்திர சாணுவாசினே நம சிவாய ராஜமான நித்ய மந்தஹாசினே நம சிவாய ராஜகோர காவதம்சபாசினே நம சிவாய ராஜராஜ மித்ரதா பிரகாஷினே நம சிவாய தீனமான வாலிகா மதேனவே நம சிவாய சூனபானதாக கிருத்கிருஷாணவே நம சிவாய ஸ்வாணுராக பக்தரத்னசாணவே நம சிவாய தானவாந்தகார சண்டபானவே நம சிவாய சர்வமங்களா குச்சாகிரஷாயினே நம சிவாய சர்வதேவதா கணாதிஷாயினே நம சிவாய பூர்வதேவநாச சம்விதாயினே நம சிவாய சர்வமன்மனோ ஜபங்கதாயினே நம சிவாய ஸ்தோகபக்தி தோபி பக்த போஷினே நம சிவாய மாகரந்த சாரவர்ஷிபாஷினே நம சிவாய ஏகவில்வதான தோபி தோஷினே நம சிவாய நைக ஜன்ம பாபஜால சோஷினே நம சிவாய சர்வஜீவரக்ஷணைகஷீலினே நம சிவாய பார்வதி பிரியாய பக்த பாலினே நம சிவாய துர்விதக்த தைத்ய சைன்யதாரிணே நம சிவாய சர்வரீஷதாரிணே கபாலினே நம சிவாய பாஹி மாமுமாமனோஜ்ஞ தேஹதே நம சிவாய தேஹி மே வரம்சிதாத்ரிகேஹதே நம சிவாய மோஹிதார்ஷிகாமினீ சமூகதே நம சிவாய ஸ்வேஹித பிரசன்ன காமதோஹதே நம சிவாய மங்கள பிரதாய கோதுரங்கதே நம சிவாய கங்கையா தரங்கிதோத்தமாங்கதே நம சிவாய சங்கர பிரவத்த வைரிபங்கதே நம சிவாய அங்கஜாரயே கரே குரங்கதே நம சிவாய ஈஹி தக்ஷண பிரதான கேதவே நம சிவாய ஆஹிதாக்னி பால கோக்ஷ கேதவே நம சிவாய தேக காந்தி தூத ரௌப்ய தாத்தவே நம சிவாய கேக துக்க புஞ்ச தூம கேதவே நம சிவாய த்ரக்ஷதீன சத்கிருபா கடாக்ஷதே நம சிவாய தக்ஷ சப்த தந்துநாஷ தக்ஷதே நம சிவாய ரிக்ஷராஜ பானு பாவ காக்ஷ தே நம சிவாய ரக்ஷ மாம் பிரபன்ன மாத்ர ரக்ஷதே நம சிவாய ஞங்குபாணயே சிவம் கராயதே நம சிவாய சங்கடாப்தி தீர்ண கிங்கராயதே நம சிவாய கங்கபீஷிதா பயங்கராயதே நம சிவாய பங்கஜானநாய சங்கராயதே
தே நம சிவாய கர்ம பாஷநாஷ நீல கண்ட தே நம சிவாய ஷர்மதாய நர்ய பஸ்ம கண்ட தே நம சிவாய நிர்மமர்ஷி சேவிதோப கண்ட தே நம சிவாய குர்மகேண தீர்ண மத்விகுண்ட தே நம சிவாய விஷ்டபாதி பாயணம் ரவிஷ்ணவே நம சிவாய சிஷ்ட விப்ரஹத் குஹாச்சரிஷ்ணவே நம சிவாய இஷ்டவஸ்து நித்ய துஷ்ட ஜிஷ்ணவே நம சிவாய கஷ்டநாசனாய லோக ஜிஷ்ணவே நம சிவாய அப்ரமேய திவ்ய சுப்ரபாவதே நம சிவாய சத்ப்ரபன்ன ரக்ஷண ஸ்வபாவதே நம சிவாய ஸ்வப்ரகாஷ நிஸ்துலானுபாவதே நம சிவாய விப்ரடிம்ப தர்ஷிதாத்ரபாவதே நம சிவாய சேவகாய மே மிருட பிரசீததே நம சிவாய பாவலப்ய தாவக பிரசாதத்தே நம சிவாய பாவகாட்ச தேவ பூஜ்ய பாதத்தே நம சிவாய தாவகாங்கிரி பக்த தத்த மோதத்தே நம சிவாய புக்தி முக்தி திவ்ய போகதாயினே நம சிவாய சக்தி கல்பித பிரபஞ்ச பாகினே நம சிவாய பக்த சங்கடாபஹார யோகினே நம சிவாய யுக்த சன்மண சரோஜ யோகினே நம சிவாய அந்த காந்தகாய பாபஹாரினே நம சிவாய சாந்தமாய தந்தி சர்மதாரினே நம சிவாய சந்ததாஷிதவ்ய தாவிதாரினே நம சிவாய ஜந்து ஜாத நித்ய சௌக்கியகாரினே நம சிவாய ஷூளினே நமோ நம கபாலினே நம சிவாய பாலினே விரிஞ்சி துண்டமாலினே நம சிவாய லீலினே விசேஷருண்டமாலினே நம சிவாய ஷீலினே நம பிரபுண்யசாலினே நம சிவாய சிவ பஞ்சாட்சர முத்ராம் சதுஷ்பதோல்லாச பத்யமணி கடிதாம் நக்ஷத்ர மாளிகாமிக தததுபகண்டம் நரோ பவேத் சோமஹ இதி ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியஸ்ய ஸ்ரீ கோவிந்த பகவத் பூஜ்ய பாத சிஷ்யஸ்ய ஸ்ரீமத் சங்கர பகவத கிருதௌ ஸ்ரீ சிவ பஞ்சாட்சர நக்ஷத்ர மாலா ஸ்தோத்ரம் சம்பூர்ணம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. Um.